நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸை உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களோட பேச்சுத்திறன் நெக்ஸ்ட் லெவல் போகுன்றது என்னோட ப்ராமிஸ். ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாக பார்க்க முடியும். நான் சொல்ல போகிற இந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸும் எல்லாமே அப்ளை பண்ணணும்னு கிடையாது. ஒரு ஃபார்மலாக ஒரு ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்டில் ஒரு பாஸ் கிட்ட பேசும்பொழுதோ இல்லை உங்களோட ஐடியாஸை நீங்கள் டீமில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் இன்கார்ப்ரேட் பண்ணிக்கலாம். ஆன் அ பர்சனல் லெவல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இதை சூப்பர் எஃபெக்டிவ் 7 சீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலையும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நான் இதை ட்ரை பண்ணும்போது சில இது எனக்கு சூட் ஆகலை, அதை கொஞ்சம் ட்வீட் பண்ணி நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு இம்ப்ரூவ்டாக இருந்துச்சு. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவை சேர்த்து இந்த 7 சீஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சி வந்து கிளியர். நம்ம என்ன பேச போகிறோன்றது நமக்கு முதல்ல கிளியராக இருக்கணும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் இதில் வேற ஒரு விஷயமும் நான் சொல்கிறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம என்ன சொல்ல போகிறோன்றது கிளாரிட்டி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். பட் எப்போவுமே நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது கொஞ்சம் நிறைய விஷயமே இருக்கும் இல்லையா? எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, எது இம்பார்ட்டண்ட்டுன்னு நம்மளால் டிசைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நான் யார்கிட்ட பேச போகிறேனோ, ஓகே, என்னோடய ரிசீவர், நான் யார்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு எந்த ஒரு மெசேஜை நான் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு மெசேஜ் போய் டெலிவர் ஆகணும், அவங்க எதை புரிஞ்சிக்கணும்னு நீங்கள் ரிவர்ஸாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் நிச்சயமாக உங்கள் மைண்டில் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் உங்களோட ப்ரையாரிட்டி மெசேஜ். அந்த மெசேஜை ஃபோக்கஸ் வச்சுட்டு அதை சுற்றி உங்களோட கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணலாம். ரெண்டாவது பாயிண்ட், நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போது ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் ஒரு டீம் மீட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் பாஸ் கிட்ட பேசுகிறதுக்கும் ஆர் கேஷுவலாக உங்கள் கலீக்ஸோட பேசுகிறதுக்கும் ஒவ்வொரு சினாரியோக்கும் அந்த டைம் வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கும். இப்போது உங்களோட மேனேஜர்கிட்டயோ சுப்பீரியர்ஸ் பாஸ் கிட்டலாம் பேசும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் அந்த டியூரேஷன் இருக்கவே இருக்காது. ரொம்ப ஷார்ட் டைமில் தான் நம்ம ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களோட டைம் ரெஸ்ட்ரிக்ஷனை புரிஞ்சிக்கிட்டு எந்த அளவுக்கு நம்மளோட மெசேஜை கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியுமோ கிறிஸ்பன் கன்சைஸாக அந்த விஷயத்தை போய் டெலிவர் பண்ணணும். மூணாவது சி வந்து கான்க்ரீட். கான்க்ரீட்டுன்னு நான் சொல்லும்போது எந்த வகையிலையுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இப்போது நம்ம ஒருத்தங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும் பொழுது நம்ம சொல்கிற வார்த்தைகள் மட்டுமே வெளியில் கேட்காது, அதை தாண்டி நம்ம என்ன சொல்ல வரமோ அந்த விஷயத்தில் நமக்கு இருக்கிற நம்பிக்கை கூட ஆடியன்ஸ்க்கு தெரிய வரும். நம்ம அந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் நம்புகிறோம், நம்ம அந்த விஷயத்தை எவ்வளோ உண்மையாக நம்பி அதை பேசுகிறோம், அந்த பிலீஃப் கூட நம்ம சொல்கிற வார்த்தைகள் மூலமாக அவங்களுக்கு போய் சேரும். ஸோ நம்ம சொல்கிற விஷயத்தில் எந்த வகையிலையும் கன்ஃபியூஷன் ஆர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கையே வராது. நம்பிக்கை வராத போது நம்ம சொல்கிற மெசேஜ் அவங்களுக்கு போய் சேராது. ஸோ கான்க்ரீட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் சீஸ் வந்து கம்பைன் பண்ணி சொல்கிறேன். 4th கரெக்ட், 5th கொஹரண்ட் அண்ட் 6th கம்ப்ளீட். கரெக்டுன்றது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க டேட்டா அப்படின்னா எதை வச்சு நம்ம இந்த டேட்டாவை சொல்கிறோம், அந்த டேட்டா சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான பேக்கிங் ரிசோர்ஸஸ் என்னன்றது நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா அங்கே அந்த ஒரு க்வெஸ்டின் வரும். அடுத்தது கொஹரண்ட். கொஹரண்ட்ன்றது ஒரு லாஜிக்கல் ஃப்ளோ இருக்கணும். நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது அந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேட்குற ஆடியன்ஸ்க்கு எப்படி புரியும்? ஸோ நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு மேனரில் ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு லாஜிக்கல் கனெக்ட் இருந்தால் அதே கனெக்டிவிட்டியோடு அவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் 6th பாயிண்ட் கம்ப்ளீட். என்னதான் நம்ம கிறிஸ்பாக சொல்லணும்னு நான் சொன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கறது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த மெசேஜை டெலிவர் பண்ணுறதுல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், கர்டியஸ். அதான் இந்த 7th சி. கர்டியஸ்ன்றது செரி ஆன் த கேக் மாதிரி. நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் டோனோட, ஒரு பொலைட் நேச்சரோட, ஒரு ஹம்பிளான ஆட்டிடியூடோட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பேசுகிற மெசேஜ் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்ம சம்டைம்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும் பொழுது
ஆஃப் த போர்டு கூட நம்ம போவோம். கொஞ்சம் எந்தூசியாசம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோன்றதில் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். ஸோ கம்யூனிகேஷனில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன வாய்ஸ் டோன் நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே இருக்குது. ஸோ ரெஸ்பெக்ட், பொலைட் அண்ட் ஹம்பிள், இந்த மூணு வார்த்தைகளுமே அந்த கர்டியஸ்குள்ளே இருக்குது. ஸோ செவன்த் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த டாப்பிக்கான ஒரு சின்ன சம்மரி கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் சி கிளியர், செகண்ட் சி கன்சைஸ், தேர்டு ஒன் கான்க்ரீட், ஃபோர்த் ஒன் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, ஃபிஃப்த் ஒன் கோஹரண்ட், ஒரு லாஜிக்கல் ஃப்ளோ இருக்கணும், சிக்ஸ்த் ஒன் கம்ப்ளீட், முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கறது, அண்ட் செவன்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கர்டியஸ், ஹம்பிளாக பொலைட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த செவன் சீஸும் நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷ்னல் செட்டப்பில் எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம், பட் ஆன் அ பர்சனல் லெவல் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது இதில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹோப் திஸ் டாபிக் வாஸ் யூஸ்ஃபுல். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் டி டூ வித் ஸ்வேதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you again on another episode.